இந்த ஸ்டோரி ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய அனுபவமாக இருந்துருக்கோம். ஒரு தடவை வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வந்தார். இந்த பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம், இந்த பக்கம் நம்ம மறந்துட்டோம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மறந்துட்டோம். லெஃப்ட் சைடில் நிறையா வந்து இடம் இருக்குது, ஆனால் அதை வந்து யதார்த்தமாக மறந்துடுறோம். அதே சமயத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கார், வீட்டில் வந்து ஒரு பெரிய குளிர் அடிச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு தணல் எறியட்டும்னு சொல்லிட்டு அந்த தணலை போட்டு உட்காந்துட்டுருக்கார். தணலை போட்டு உட்காந்துட்டுருக்கும்போது ஐயோ 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 ஐயோன்னு கத்துறா. வீட்டிலேருந்து அவருடைய மனைவி அவருடைய வேலை ஆட்கள் எல்லோரும் ஓடி வரா, என்னங்க என்னங்கன்னு சொல்லும்போது இதை ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு, எனக்கு உடம்பு சுடுது, என்னோடய உடம்பு பற்றிக்குது, உடம்பு சுடுது, உடம்பு அவ்வளோ எரியுது அப்படின்னு கத்துறார். உடனே அந்த மனைவி போய் அந்த தணலை ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கூட இருக்கிறவர் கொஞ்சம் நிறுத்தி வச்சதுக்கப்புறம் அந்த அவங்க கேட்குறாங்க, ஏங்க சுடுதுன்னு தொலைஞ்சதுன்னா ரெண்டு அடி தள்ளி ஓட வேண்டியதானே, தள்ளி உட்கார வேண்டியதானே, ஏன் அது பக்கமே உட்காந்துட்டுருக்கீங்கன்னா அவருக்கு ஐயோ ஆமாம் இல்லை நினப்பு போயிடுத்து மறந்துட்டேன், சுடுதுங்கிற எண்ணம் தான் மனசில் வந்ததே தவிர இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய மனக்குவியலை அதாவது கான்சன்ட்ரேஷனை வைக்கும்போது இன்னொரு இடத்துல மறந்துடுறீர்கள். எப்போ அப்படின்னா கெட்டதில். அப்போ கெட்ட விஷயங்களில் நீங்கள் அதாவது கெட்டதுன்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களில் நீங்கள் மனசை செலுத்தினீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நல்லது மறந்துடுது. ஆனால் நல்லதில் நீங்கள் மனசை செலுத்திட்டேன்னா எதிர்மறையானது என்ன கெட்டது என்னங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிருது. இதுதான் அந்த நல்லதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, அதுதான் சத்தியமேவ ஜெயதுன்னு சொல்கிறது. அப்போ உண்மை என்றைக்குமே நல்ல பலன்கள் கொடுக்குறதா இருக்கே, எதிர்மறையானது அப்போதைக்கு நல்லது கொடுக்குற மாதிரி இருக்கு, பின்னாடி அது நம்மையவே மறக்கடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் இருந்ததுன்னா அது எப்போவுமே நமக்கு கை கொடுத்துறது. எதிர்மறையான விஷயத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு கை கொடுக்குறதுக்கப்புறம் தள்ளி விட்டு விடுறது இல்லையா. சரி, இன்றைக்கி என்னென்ன ஆன்மீக கதை, ப்ராக்டிக்கலான விஷயம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததை வச்சு கோர்வை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம குட்டி ஸ்டோரியாக பார்த்தோம்.